அது நமக்கு சுதந்திரம் கிடைத்த பொழுது அப்ப இங்கிலாந்துடைய பிரைம் மினிஸ்டர் சார் வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னாங்க. அப்ப இங்கிலாந்துடைய பிரைம் மினிஸ்டர் சார் வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னாங்க, எனக்கு ஒரு சந்தேகம்னே, உண்மையிலேயே நீ ஐபிஎஸ்க்கு படிச்சியா? அப்படி இல்லைனாக்கா ஆறாம் கிளாஸோட ஆஃப் பண்ணிட்டியா? அது நமக்கு சுதந்திரம் கிடைத்த பொழுது அப்ப இங்கிலாந்துடைய பிரைம் மினிஸ்டர் சார் வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னாங்க. இப்போ வந்து இந்த மூணு நாளாக ரொம்ப அதிக அடிபடுகின்ற ஒரு பெயர்னா கேசவ விநாயகம்னு அந்த கட்சியோட மாநில அமைப்பு செயலாளர். அப்படி என்றால் என் ஆன்மீக ஆராய்ச்சிக்கு ஒரு அரை மணி நேரம் அவர்களை அனுப்பி வைக்க முடியுமா? அவரை பத்தின பல உண்மைகள் இப்ப வெளியே வருது. அவர் வந்து அந்த ஆபீஸ்க்கு வீடு கிடையாதவருக்கு அந்த ஆபீஸ்லயே கமலாலயத்திலே தான் தங்கி வைக்குவாரு. ஒரே ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் கோபாலு, ஒரு மாசம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதுலதான் எல்லா விஷயங்களும் நடக்கும் அப்படின்றது அந்த எல்லாங்கிறத நீங்க கோட்டேஷனுக்குள்ள போட்டுக்கணும். பாஜகங்கிறது அது கட்சி கிடையாது, கமலாலயம்ங்கிறது கட்சி ஆபீஸ் கிடையாது. அது வந்து ஒரு பாலியல் அத்துமீறல்கள் நடக்கிறத அபிஷியலா நடக்கிற ஒரு இடம். உங்க 200 ரூபா வந்துருண்ணா, உங்க 200 ரூபா வந்துரும் இன்னைக்கு, கவலைப்படாதீங்க. லட்சக்கணக்கா 400 ரூபாயா கொடுத்துடலாம், விடுங்கண்ணா. 600 ரூபாயா கொடுத்துடலாம், சரி 1000 ரூபா கொடுத்துடலாம், விடுங்க. இந்த பிரச்சனைலாம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை பத்தின உண்மைகளை சொல்லிட்டு இருக்காங்க. அவர் கேசவ விநாயகத்தை பத்தின அவர் திரும்பி பார்த்தா ரொம்ப வயசானவர் மாதிரி இருக்காரு. சின்ன வயசுல நீ ஆன ஆட்டம். அவரை பத்தின நிறைய ஒரு 60+ இருப்பாரு நினைக்கிறேன். அவரை பத்தி நிறைய பேரு பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அவர் எவ்வளவு மோசமானவர்னு. பல்ல இருக்கவன் பட்டாணி சாப்பிடுறான். இந்த பல்ல வச்சு பட்டாணி இல்ல மச்சா, பாறாங்களே சாப்பிடலாம். இதுல ரொம்ப கொடுமையான விஷயம் என்னவா இருக்குன்னா, இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ரொம்ப அமைதி காத்துக்கிட்டு இருக்காரு அண்ணாமலை. நேத்து நீ கலந்து ரெக்கார்ட் ஆயிடுச்சே. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். லைட் ஆஃப் பண்ண மாட்டேயா? இல்லப்பா, இருட்டா இருந்தா எனக்கு ரொமான்ஸ் பண்ண வராது. அண்ணாமலை இதெல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தர பத்தின ரகசியங்களையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உனக்கு துப்பறியும் சொம்பு அப்படின்னு ஒரு டைட்டிலே கொடுக்கலாம். யாரு தனக்கு அடுத்து வரப்போறாங்கன்னு நினைக்கிறாங்களோ அப்ப அவங்க வரும்போது அந்த மாதிரியான வீடியோவோ ஆடியோவோ அவரு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? பாஜக அப்படின்னாலே பிராமணர்கள் அதிகம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறப்ப அந்த கேடி ராகவன் இப்போ காயத்ரி ரோகம் அப்படின்னு சொல்லிட்டு பிராமணர்கள் அவங்களுக்கு அதிக ஸ்பேஸ் இருக்கிற பிராமணர்கள்லாம் வந்து கட்சியை விட்டு ஸ்மார்ட்டாக வந்து வேலை பார்த்து விலகிட்டு. ஆக்சுவலி தோற்றப்பிழை என்ன பொறுத்தளவுக்கு அது ஒரு தோற்றப்பிழை அப்படின்னா, நீங்கள் பாஜகங்கிற கட்சியையும் அதில் பார்ப்பனர்களோட ஆதிக்கத்தையும் ஒருபோதும் விளக்க முடியாது. அது பார்ப்பனர்களுக்கான கட்சி, அதனாலதான் அவங்க இடபிள்யூஸ் கொண்டு வராங்க. பத்து சதவீதம் பொருளாதார இடஒதுக்கீடு கீழ் நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னு சொன்னா அது பார்ப்பனர்களுக்கான கட்சியாக இருப்பது மிக முக்கிய காரணம். மத துவேசத்தை, இந்து முஸ்லிம் வேற்றுமையை வளர்த்து இங்க கட்சி நடத்திக்கிட்டு இருக்கின்ற. மீனவன் செத்து போனதுக்கு வந்திருக்கிறாரா? வரல. விவசாய பிரச்சனைக்கு வந்திருக்காரா? வரல. இந்த 8 வழிச்சாலை போட்ட விவசாயி சேத்தானே கேட்க வந்தாரா? அதெல்லாம் வரல. வெறுப்புணர்வை கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியா முழுவதும் அதிகம் பரப்பியது மட்டும்தான் பாஜக செய்த வேலையா? கிறிஸ்தவ மோசடி மதமாற்ற சக்திகள், அதனால இந்தியா பாதிப்படைஞ்சதுதான். இன்னைக்கு சர்வதேச பத்திரிகைகள்லாம் அதைத்தான். இந்த 10 விழுக்காடு என்பது அனைவருக்கும் அல்ல, பொருளாதார ரீதியாக வீழ்ந்து கிடக்கக்கூடியவர்களுக்கு இந்த இடஒதுக்கீடு. நடிகர் ரஜினிகாந்த் மீண்டும் தன்னுடைய மக்கள் மன்ற பணிகளை விரைவுபடுத்தி வருகிறார். கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் நடிக்கும் படத்தின் படப்பிடிப்பு மேற்கு வங்கத்தின் டார்ஜிலிங்கில் நடக்கும். நாடாளுமன்ற தேர்தல் வந்தாலும் அவர் சந்திப்பார், சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் சந்திப்பார். ₹8 லட்சம் குறைந்தபட்சம் இருந்தால் அவர் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர் என்று ஒரு எல்லைக்கோட்டை அமைத்திருக்கிறார்களே, அது முற்றிலும் தவறானது. ஏனென்றால் இன்றைக்கு 2,50,000 ரூபாய்க்கு மேல் வரி வருமானம் வந்தாலே நீங்கள் வருமான வரி கட்ட வேண்டும் என்கிற நிலையில் நீங்கள் பணக்காரராக பார்க்கப்படுகிற போது உனக்கு மேத்தமெட்டிக்ஸ் தெரியுமா? யார் அந்த எனக்கு பங்கு? அவனை பத்தி நான் ஏன் தெரிஞ்சுக்க? A plus B into square.
8 லட்சம் ரூபாய் இருந்தால் சரி, 5 ஏக்கர் நிலம் வரையில் இருந்தால் சரி, 1000 சதுர அடி அளவுக்கு வீடு இருந்தால் சரி. நீங்க ரொம்ப ஏழைங்க. ஆமாங்க, இத வச்சுட்டு இந்த ஊர்ல எப்படிதான் வாழ போறீங்க? எல்லாம் உங்க கையில தான். ரொம்ப ஏழைங்க. நிலம் வரையில் இருந்தால் சரி, 1000 சதுர அடி அளவுக்கு வீடு இருந்தால் சரி, அவர்கள் ஏழைகள் என்று சொல்வது இந்த பொருத்தப்பாடும் இல்லை. இதுதான்